Hi friends, welcome back to my channel. This is Sathya from Sathya Vlogger. So, in our channel, we will see recipe of mango cake. This is made in wheat. அதுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதில் வந்து அந்த மிக்சர் மேங்கோ அண்ட் சுகர் ரெண்டையும் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா கோதுமை மாவு வந்து ஒரு கப் கோதுமை மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நெக்ஸ்ட் பேக்கிங் பவுடர் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கட்டியும் இல்லாமல் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா வினிகர் எங்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் வந்துட்டு ஹாஃப் கப் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கொண்டு வந்துடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நெய் இல்லாட்டி வெண்ணெய் இருந்துச்சுன்னா வெண்ணெய் வந்துட்டு போட்டு நல்லா வந்து அதை க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. கீ இருந்தாலும் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன். வெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மிக்சரை வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா ஹாஃப் டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபில் ஆகிற மாதிரி அந்த மிக்சர் இருக்கணும். அப்போ தான் அது பொங்கி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து அதை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமே ஈக்குவலாக அந்த மிக்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அந்த டிஃபன் பாக்ஸில். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதை 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அயன் கடாய் எடுத்துக்கோங்க, திக்காக இருக்கிற மாதிரி. இப்போ அதை பவுலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு லிட் போட்டு. இது வந்துட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகணும். நீங்கள் திக்கான கடாய் எடுக்கணும் இதுக்கு, இல்லாட்டி குக்கரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு அதை உள்ள சென்டரில் குத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்திருக்கா இல்லையான்னு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை தனியாக எடுத்துடலாம். இப்போ அதை அப்படியே வந்துட்டு அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது கேக்கை வெளியே எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நைஃப் வச்சுட்டு எட்ஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா எடுத்து விட்ருங்க. அப்போ தான் சீக்கிரமாக வந்து அது டக்குன்னு வந்து வந்துடும் நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஹோல் வீட் மேங்கோ கேக் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்துட்டு நீங்கள் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம். என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.